இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று ஒரு புதிய தலைப்பில் உள்ளோம். அதாவது தரவை கையாளுதல். தரவை என்றால் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், தரவை என்றால் தகவல் என்று பொருள்படும். சரிங்களா? உங்களிடம் உள்ள தகவல்களை நீங்கள் எப்படி முறையாக கையாள போகிறீங்க அப்படின்றது தான் இந்த தலைப்பு உங்களுக்கு காட்ட உள்ளது. சரி, நாம் வந்து தரவையை கையாளுவதற்கு மொத்தம் இரண்டு முறைகள் இருக்கிறது. உங்களிடம் தகவல்கள் இருக்கிறது, அந்த தகவல்கள் வந்து நீங்கள் எப்படி சுலபமாக முறையாக கையாளலாம் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அட்டவணை, அடுத்ததாக பட்டைக்குறி வரிவு. சரிங்களா? அட்டவணை மற்றும் பட்டைக்குறி வரிவில் உங்களோட தகவல்களை நீங்கள் கையாளலாம். அட்டவணை என்று என்னவென்று அப்படின்னு பார்ப்போம். சரி, இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வகுப்பறையில் உள்ள உங்களுடைய கால அட்டவணை. கால அட்டவணை கிடையாது, உங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய அட்டவணை. ஜடுவால் துகசன் முறை. நீங்கள் வந்து திங்கக்கிழமை அன்று யார் வந்து கூட்டுவாங்க, யார் வந்து மேஜைகளை அடுக்குவாங்க அப்படின்ற ஒரு 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 சுலபமான ஒரு தகவலை வந்து அட்டவணையில் உங்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க. இது கட்டுரை எழுதி வைத்தீங்கன்னா நீங்கள் படிப்பதற்கு கடினமாக இருக்கும். வாக்கியத்திலேயோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுது கடினமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி அட்டவணையில் போடும் பொழுது நம்ம மிக சுலபமாக பார்த்து கொள்ளலாம். நம்மளுக்கான தகவல்கள் அனைத்தும் வந்து இந்த ஒரே அட்டவணையில் அழகாக அவங்க காட்டியிருப்பாங்க. இதை தவிர்த்து வேறொரு எடுத்துக்காட்டு, உங்களுடைய தமிழ் மொழி மற்றும் மலாய் மொழிக்கான வாசிப்பு அட்டவணை கூட ஆசிரியர் உங்களுக்கு வகுப்பறையில் ஒட்டி வைத்திருப்பாங்க. நிறைய மாணவர்கள் வாசிக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய தகவலை வந்து அவங்க சுலபமாக கையாளக்கூடிய ஒரு முறை. அது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சுலபமான உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் வந்து அந்த அட்டவணையில் நம்மளுக்கு கிடைத்துடும். சரிங்களா? அடுத்ததாக பட்டைக்குறி வரைவு. இதுதான் வந்து பட்டைக்குறி வரைவு. பட்டை பட்டையாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் பட்டைக்குறி வரைவு. பட்டைக்குறி வரைவிலையும் வந்து நம்மளுடைய தகவல்களை வந்து நம்ம சுலபமாக குறிப்பிடுத்து வைத்து கொள்ளலாம். சரி, இதற்கான விளக்கங்கள் அடுத்து வர ஸ்லைட்டில் நம்ம பார்ப்போம். சரி, இதுதான் அட்டவணை. அட்டவணையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு இரண்டு தகவல்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பிளானெட்னா கிரகங்களோட வகைகள், அப்புறம் அந்த கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொண்ட கால அளவு காட்டுது. ஸோ இந்த அட்டவணையிலையும் நம்ம தகவல்களை திரட்டலாம். அடுத்ததாக இதுதான் பட்டைக்குறி வரைவு. பட்டைக்குறி வரைவில் வந்து முக்கியமாக மூன்று விஷயங்கள் கட்டாயம் இருக்க காட்டியிருப்பாங்க. ஒன்றாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா தலைப்பு. சரிங்களா? இந்த பட்டைக்குறியோடைய தலைப்பு என்ன? சீருடை இயக்கத்தில் பங்கு பெறும் ஆறாம் ஆண்டு மாணவர்கள். இன்னைக்கு ஆறாம் ஆண்டு மாணவர்கள் மட்டும்தான் இதில் காட்ட போகிறாங்க. சீருடை இயக்கம்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் புதன்கிழமை அன்று அண்ணா காலம் வந்து பள்ளிக்கூடம் முடித்த பிறகு அப்பங்கக்கா பிபிஎஸ்எம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் பங்கெடுப்பாங்க அல்லவா, இணைய வகுப்பு, அதுதான் அந்த சீருடை இயக்கம். அடுத்ததாக தலைப்பு முக்கியமாக இருக்கணும். இரண்டாவதாக செங்குத்து அச்சு அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. செங்குத்து அச்சில் உள்ள தகவல் வந்து மாணவர்களின் எண்ணிக்கை, இதுதான் அந்த செங்குத்து அச்சு. அடுத்ததாக கிடைநிலை அச்சுன்னு சொல்லுவாங்க. கிடைநிலை அச்சில் வந்து இயக்கம் என்ற தகவலை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுதான் அந்த கிடைநிலை அச்சோடைய குறிப்பீடு. ஓகே, மொத்தம் மூன்று விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒன்றாவது தலைப்பு, இரண்டாவது செங்குத்து அச்சு, மூன்றாவது கிடைநிலை அச்சு அப்படின்னு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மொத்தம் ஐந்து இயக்கங்கள் இருக்குது. பிபிஎஸ்எம், சென் ஆம்புலன்ஸோட, அடுத்தது பண்டுபுத்திரி, டிகேஆர்எஸ், பிங்கக்கா அப்படின்று. இந்த பட்டைக்குறி வரைவிலேருந்து பிங்காக்காப் வந்து மிக அதிகமான மாணவர்கள் பங்கெடுத்திருக்காங்க, அதாவது 10. டிகேஆர்எஸில் பாருங்கள், அந்த கோடு கழிச்சிருக்காங்க பாருங்கள், 7 மாணவர்கள். பண்டுபுத்திரியில் 4 மாணவர்கள். சென் ஆம்புலன்ஸில் வந்து 9 மாணவர்களும், பிபிஎஸ்எம்ல வந்து 6 மாணவர்களும் பங்கெடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டைக்குறி வரைவிலையும் வந்து நம்மளுக்கான அனைத்து விஷயங்களையும் அவங்க சுலபமான முறையில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதிகமான மாணவர்கள் பங்கெடுக்கிற இயக்கம் என்னவென்று பார்த்திங்கன்னா பிங்காக்கா, 10 மாணவர்கள். ஆக குறைவான மாணவர்கள் பங்கெடுக்கிற இயக்கம் என்னவென்று பார்த்திங்கன்னா பண்டுபுத்திரி, ஏன்னா 4 மாணவர்கள் மட்டுமே பங்கெடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாக்கிய முறையில் காட்டுறதுக்கு பதிலாக இந்த பட்டைக்குறி வரைவு முறையில் காட்டும் பொழுது நம்ம தகவல்களை வந்து ஒவ்வொருவரிடம் வந்து சுலபமாக காட்டலாம், தெரிவிக்கலாம். அடுத்ததாக
இது பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரு பூச்சிகளின் வகைகளை காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வகையான பூச்சிகள் இருக்குது, உயிரினங்கள், அவங்க எல்லாம் உயிரினங்கள். பூச்சி வகை மட்டும் இல்லை, நத்தையும் இருக்கிறது. அப்போ இந்த இங்கே உள்ள இந்த தகவல்களை வந்து ஆசிரியர் வந்து சுலபமாக அட்டவணையில் குறிப்பெடுக்க போகிறேன். அட்டவணையில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆசிரியர் உங்களுக்கு கூறியது போல் இரண்டு தலைப்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும். சரி, முதல் தலைப்பு வந்து ஆசிரியர் வந்து உயிரினம், உயிரினம். அடுத்ததாக எண்ணிக்கை, ஓகே. என்னென்ன உயிரினம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனீயை கண்ணுக்கு தெரிகிறது. அடுத்ததாக வண்டு, அப்புறம் நத்தை, அப்புறம் வண்ணத்து பூச்சி. கணக்கு எடுப்போமா, தேனி எத்தனை எண்ணிக்கை இருக்குது? வண்டு, நத்தை, வண்ணத்து பூச்சி. தேனிகளோட எண்ணிக்கை 1, 2, 3, 4. அப்போ வந்து 1, 2, 3, 4 சரிங்களா, டீச்சர் கோடு போட்டிருக்கேன். அடுத்ததாக வண்ணத்து பூச்சி வண்டோட எண்ணிக்கை பார்ப்போம். 1, 2, 3, 4, 5 ஐந்து வண்டுகள் இருக்குது. 1, 2, 3, 4, 5 அடுத்ததாக நத்தை 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா. அடுத்ததாக வண்ணத்து பூச்சி 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இது வந்து 4 இதில் 5 இருக்கிறது. இது வந்து இந்த 1 போட்டிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி போட்டிருக்கணும். அடுத்ததாக 6, 6 எண்ணிக்கை காட்டுது. ஸோ இந்த இங்கே உள்ள அந்த உயிரினங்கள் வந்து ஆசிரியர் வந்து அட்டவணையில் வந்து குறிப்பிட்டிருக்கேன். இதே விவரங்கள் வந்து பட்டைக்குறி விரவில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ தலைப்பு கொடுத்துருக்காங்க, இடைநிலை அச்சு, செங்குத்து அச்சு. செங்குத்து அச்சில் வந்து எண்ணிக்கை குறிப்பிட்டிருக்காங்க, உயிரினங்களோட எண்ணிக்கை காமிச்சிருக்காங்க. டீச்சர் அங்கே எடுத்த தகவல்கள் தான் பாருங்கள், தேனி 4, வண்டு, நத்தை, வண்ணத்து பூச்சின்றதை இவங்க பட்டை குறிவரவில் குறிப்பிடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து பயிற்சியை பார்ப்போம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு பயிற்சி. பவானி வைத்துள்ள மிட்டாய்கள், பவானிக்கிட்ட வந்து நீல நிற மிட்டாய், மஞ்சள், ஊதா, பச்சை நிற மிட்டாய்கள் இருக்குது. ஸோ இந்த தகவல்களை இந்த பட்டைக்குறி வரவில் கொடுத்துருக்காங்க. இதை வைத்து நம்ம எப்படி விதை போடுறதுன்னு பார்ப்போம். எந்த மிட்டாய் அதிகமாக உள்ளது பாருங்கள், எந்த மிட்டாய் அதிகமாக காட்டுதுன்னு, நீலம், மஞ்சள், ஊதா, பச்சல். பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது, 10. அப்போ பச்சல் நிறம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, பச்சல் நிற மிட்டாய். அப்புறம் எந்த மிட்டாய் மிக குறைவாக, மிகனா ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எது குறைவாக உள்ளது பார்த்திங்கன்னா 4, நீல நிறம் தான் குறைவாக இருக்குது. அப்போ நீல நிறமிட்ட அவங்க வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து எழுத்தால் எழுதினாங்கள் கூட போடும். அடுத்ததாக அதிகமான மிட்டாய்க்கும் குறைந்த மிட்டாய்க்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாடு என்றால் கழித்தல் கணக்கு, வித்தியாசம். ஸோ அதிகமாக இருக்கிறது 10, குறைவாக இருப்பது 4. அப்போ நீங்கள் கழித்தல் கணக்கு செய்ய வேண்டியதான், 6 கிடைக்கும். ஸோ இங்கே 6 எழுத வேண்டியதான். ஒவ்வொரு மிட்டாயையும் கணக்கிட்டால் மொத்தம் எத்தனை மிட்டாய்கள்? ஒவ்வொரு மிட்டாயும் கணக்கிட்டால் மொத்தம்னா கூட்டல் கணக்கு நம்ம செய்வோம். ஸோ நீல கலர் வந்து 4, மஞ்சள் நிறம் வந்து 5 மிட்டாய்கள் காட்டுது, ஊதா 8, பச்சல் 10. ஸோ அனைத்தையும் நம்ம கூட்டணும்னா 8, 9, 9, 17. ஸோ மொத்தமாக 27, மொத்தமாக 27. இந்த மாதிரியான பட்டைக்குறி வரைவை வைத்து அவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த கேள்விகளுக்கு வந்து பட்டைக்குறி வரைவை வைத்து விடை அளிக்க வேண்டும். சரி மாணவர்களே, இன்றைக்கான பாடத்தோட நம்ம ஒரு சுருக்கம் பார்ப்போம். தரவை வந்து நம்ம இரண்டு முறைகளை வந்து கையாளலாம் ஓகேங்களா. 1, அட்டவணை. இரண்டாவது பட்டை குறிவரைவு.
சரிங்களா? அட்டவணை என்றால் முக்கியமாக இரண்டு தகவல்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட்டைக்குறி வரிவில் மூன்று தகவல்கள் இருக்கும், செங்குத்து அச்சு, இடைநிலை அச்சு, அப்புறம் இந்த இடத்துல தலைப்பு கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. பட்டை பட்டையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, சுலபமாக இருப்பதற்கு. சரிங்களா? நம்மளுக்கு சுலபமான முறையில் நம்மளுடைய தகவல்களை மிக சுலபமாக எப்படி கையாளுவது என்பது தான் தரவையை கையாளுதல் என்னும் தலைப்பு. சரி மாணவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.